Hello friends, welcome to our channel from Scraps. In our channel, we have a beautiful ஊதுபத்தி ஸ்டாண்ட் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து இது மாதிரி ஒரு ரெண்டு கார்ட்போர்ட் எடுத்து அந்த ரெண்டு கார்ட்போர்டையும் இது மாதிரி ஒண்ணா சேர்த்து வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அப்புறம் இது வந்து நியூஸ் பேப்பர் வந்து நல்லா சுருட்டிக்கிறேன். சுருட்டிட்டு அதை glue போட்டு இது மாதிரி வந்து அந்த போர்டோட கார்னர்ல வந்து இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் அதுக்கு அப்புறம் glue plus water ரெண்டும் mix பண்ண மிக்சர் வச்சு அந்த டிஷ்யூ பேப்பரை அந்த போர்ட் ஃபுல்லாக வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட் வந்துட்டு கார்னர் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அந்த ராக் ஃபார்மேஷனுக்கு முன்னே ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட் வந்துட்டு இந்த கார்னர் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் பேப்பரில் ஒட்டினது வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ஃபில் பண்ணி அது காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதுக்கப்புறம் க்ளூ அதுக்கப்புறம் தண்ணி மூணி வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த சின்ன சின்னதாக கட்டி வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு அந்த நம்ம செஞ்சோம் இல்லையா அது ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் அந்த பேஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ராக் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கல் மாதிரி நம்ம ஒன்று செஞ்சோம் இல்லையா, அதுலேயும் வந்துட்டு நான் இதை போட்டு நான் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த போர்டோட சைடில் கூட நீங்கள் இது மாதிரி வந்து அடிச்சுக்கோங்க. இது மாதிரி அடித்து இது இப்போ வந்துட்டு அது காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் க்ளே எடுத்திருக்கேன். க்ளே வந்துட்டு இது மாதிரி ஒரு வாட்டர் ட்ராப் ஷேப்பில் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அந்த நியூஸ் பேப்பரில் வச்சோம் இல்லையா அந்த ராக் மேலே வந்துட்டு நான் அந்த க்ளே பீஸை வந்துட்டு ஒட்டிக்கிறேன். க்ளூ போட்டே வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஷேப்பில் செஞ்சுட்டு நடுவில் வந்துட்டு இது மாதிரி ஒரு கோடு போட்டு அந்த ஐட்ராப் ஷேப் மேலே வந்துட்டு நான் இது மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கிறேன். அதையும் அந்த பீஸை ஒட்டிட்டு வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு அந்த க்ளேவோடு வந்துட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி க்ளே பீஸ் எடுத்துகிட்டு உருட்டிட்டு பவுடர் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது ஸ்டிக்கியாக இருக்காது. பவுடர் வச்சுட்டு இது மாதிரி வந்துட்டு மடித்து விட்டுட்டு இது மாதிரி கைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த பர் சைடு கை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, விநாயகர் வந்துட்டு லட்டு எல்லாம் கையில் வச்சுருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த கை வந்துட்டு வச்சுருக்கேன். அடுத்த கை வந்துட்டு அப்படியே நம்ம ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி அடுத்த கை வைக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு இது மாதிரி பா ஷேப்பில் வந்துட்டு அந்த கையை கீழே வைக்கிற கையை வந்துட்டு மடிச்சு விட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இது மாதிரி கை இருக்கிற சைடு வந்துட்டு நீங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அகலமாக இருந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு மேலே வந்துட்டு நல்லா இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி வந்துட்டு ஒரு உருண்டையை வந்துட்டு பெருசாக வந்துட்டு சுருட்டிக்கிறேன். சுருட்டிட்டு கீழே வந்துட்டு விநாயகரோட காலுக்கு வந்துட்டு வச்சுக்கிறேன். கால் வந்துட்டு எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கால் மடித்து ஒரு கால் தொங்கி இருக்கிற மாதிரி வந்துட்டு நான் வச்சுருக்கேன். தோ இது மாதிரி வந்துட்டு ரெண்டு பீஸ் எடுத்து நான் ரெண்டு பீஸையும் வச்சதுக்கப்புறம் பின்னாடி அந்த ஒரு பீஸ் இருந்து இல்லையா அந்த பீஸோடு வந்துட்டு நான் இதை வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த ரெண்டு சைடையும் வந்துட்டு இது மாதிரி பின்னாடி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பீஸ் எடுத்து விநாயகருக்கு தும்பிக்கை இருக்குள்ளேயே அந்த தும்பிக்கை மாதிரி தான் நான் வந்துட்டு செஞ்சுக்கிறேன். மேலே வந்துட்டு அது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். கீழே வர வந்துட்டு அது சின்னதாக இருக்கணும். இது மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருளை பீஸ் எடுத்து இது மாதிரி தட்டை மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு அந்த தும்பிக்கை இருக்கு இல்லையா அதுக்கு மேலே இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி டூல் வச்சு செஞ்சுக்கோங்க. பால் டூல் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பென்சிலோட டிப்பில் வந்துட்டு ஒரு சின்ன பீடை வந்துட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டிங்க அப்படின்னா அதுவும் பால் டூல் ஆயிரும். அதுக்கப்புறம் இது மாதிரி இன்னொரு காதையும் செஞ்சு நான் அதையும் வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பின்னாடி திருப்பி அதையும் வந்துட்டு இந்த க்ளேவை வந்துட்டு ஒன்னோட ஒன்று வந்துட்டு நான் சேர்த்து விட்டுக்கிறேன். அதே மாதிரி ரெண்டு காதையும் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த காது இன்னும் சின்னதாக இருந்த மாதிரி நாட்டி அதை நான் வந்துட்டு அழுத்தி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் க்ளே எடுத்திருக்கேன். க்ளே எடுத்துகிட்டு அந்த விநாயகரை வந்துட்டு பின்னாடி திருப்பிக்கிறேன். பின்னாடி திருப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸ் ஆஃப் க்ளே வந்துட்டு நான் அது மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த டூலை வச்சு அதோட வந்துட்டு நான் சேர்த்து விட்டுக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த செஞ்சுருக்கோம் இல்லையா அது மேலே வந்துட்டு ஒட்டுருக்கு. இது இல்லை அப்படின்னு அது ஒட்ட முடியாது. இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அந்த தலையை வந்துட்டு நம்ம விநாயகர் மேலே ஒட்டிடலாம். இது மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ விநாயகர் இப்படி தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா விநாயகர் எப்படி செஞ்சாலுமே ரொம்ப க்யூட்டாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டூல் எடுத்துகிட்டு அவரோட காலில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் மடிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்துட்டு நான் பண்ணி விட்டுக்கிறேன்.
வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கை இருக்குள்ளேயே அந்த ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கை அதில் வந்துட்டு நான் லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க க்ளே பீஸை. அதுக்கப்புறம் தலையில் வந்துட்டு நம்ம இது மாதிரி வந்துட்டு கிரீடை மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு க்ளே பீஸ் வந்துட்டு பெருசு, அதை விட சின்னது, அப்புறம் அதை விட சின்னது, அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பால் இது மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். ஒரு சிம்பிளான கிரீடை மாதிரி செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு உருண்டை செஞ்சு அதில் வந்துட்டு பால் டூல் இது மாதிரி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிண்ணம் மாதிரி கிடச்சிடும். அதை வந்துட்டு விநாயகரோட கையில் வச்சுட்டு அவருக்கு வந்துட்டு நான் கண் செஞ்சுக்கிறேன். உங்கள்கிட்ட விநாயகர் செய்ய பிடிக்கல அப்படின்னா உங்ககிட்ட விநாயகர் சிலை இருக்கும் இல்லையா, அந்த சிலையை கூட அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த கிண்ணத்தில் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு பால் சுருட்டி இருக்கேன். அந்த பால் வந்துட்டு அந்த கிண்ணத்தில் லட்டு மாதிரி வந்துட்டு நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு க்ளே எடுத்து அந்த இது மாதிரி வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். தேய்ச்சி விட்டுட்டு இது மாதிரி ஒரு க்ளே கட்டர் வச்சு நான் பூ கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையில் கூட பூ செஞ்சுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பூவை எடுத்துக்கிறேன். பூவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பக்கத்தாண்டி இருக்க பெட்டல் கூட வந்துட்டு நான் இது மாதிரி அமுத்தி விட்டுக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு பக்கத்தாண்டி இருக்கிற பெட்டல் கூட அமுத்தி விட்டதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன், பாட்டில் கேப் எடுத்து அதில் வந்துட்டு இது மாதிரி வச்சுக்கிறேன். நடுவில் வந்துட்டு ஒரு கப் ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கணும். அப்புறம் சுற்றி இருக்கிற பெட்டலெல்லாம் மடிச்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இதை வந்துட்டு ஊதுபத்தி வைக்கிறதுக்கு நீங்கள் ஊதுபத்தியோட சைஸ் வச்சுட்டு வந்துட்டு அந்த ஓட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஓட்டை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு க்ளேயில் செஞ்ச லீவ்ஸ் தான். அந்த லீவ்ஸை வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது மாதிரி பூவை ஒட்டிக்கிறேன். பூ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம கலரிங் தான் பண்ண போகிறோம். கலரிங்க்கு வந்துட்டு ஸ்கின் கலர் எடுத்து அவரோட ஸ்கின் பார்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஸ்கின் கலர் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு நான் கைக்கு, அதுக்கப்புறம் அவரோட தொப்பைக்கு, அப்புறம் முகத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் ஸ்கின் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுக்காமல் விட்ட எவ்வளோ இடம் அப்படின்னா இந்த லட்டு கிண்ணம், அதுக்கப்புறம் கால்கள், அதுக்கப்புறம் தலை. அப்புறம் அவரோட கால்களுக்கு வந்துட்டு நான் இது மாதிரி எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். ட்ரெஸ்க்கு தான் எல்லோ கலர் கொடுத்தது. முடித்ததுக்கப்புறம் அது மாதிரி ரெட் கலர் அவரோட கிரீடுத்து மாதிரி இருந்தது இல்லையா, அங்கே வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துட்டு அவர் உட்காந்துருந்த ராக் இருக்கும் இல்லையா, அந்த ராக்குக்கு வந்துட்டு நான் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு பேஸ்க்கும் வந்துட்டு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் கையில் வச்சுருக்கார் இல்லை கிண்ணம், அதுக்கும் வந்துட்டு நான் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லோ கலர் அவர் வச்சுருக்கிற லட்டுஸ்க்கு இது மாதிரி வந்துட்டு அடிச்சுக்கோங்க சைட்லேயும். அதுக்கப்புறம் நான் லீவ்ஸ்க்கு வந்துட்டு லீஃப் க்ரீன் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் அவரோட கண் தான் நான் இப்போ வந்துட்டு வரைஞ்சிட்ருக்கேன். கண்ணும் அதுக்கப்புறம் அவரோட திருநீர் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பால் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நான் எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பூவுக்கு வந்துட்டு நான் ஒயிட் கலர் அடிச்சுட்டு அதோட டிப்பில் வந்துட்டு நான் இது மாதிரி பிங்க் கலர் ஷேட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அவரோட கண்ணில் வந்துட்டு பிளாக் கலர் வச்சுட்டு புருவம் வரைஞ்சிட்டேன். அவ்வளோதான் நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த ஒரு பால் மாதிரி செஞ்சோம் இல்லையா, அந்த பாலை வந்துட்டு அந்த பூவுக்கு நடுவில் வச்சு அதில் வந்துட்டு நம்ம ஊதுபத்தி சொருகி வச்சுக்கலாம். நான் அது வந்துட்டு செடிங்களுக்கு நடுவில் வைக்கிறப்போ அந்த புகையெல்லாம் அந்த செடிங்களோட இலைக்குள்ளே போகும்போது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு ஒரு ஜென் கார்டன் மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். அதையும் கூடி சீக்கிரம் பண்ணுவோம். Thanks for watching and we love to create crafts. Stay home, stay safe, stay positive.